सवारी मुझको गले लगा के बैठा दिया फलक पे मुझे खाक से उठा के। हेलो फ्रेंड्स, நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ரக்ஷாபந்தன் வீடியோ பப்ளேயான மாதிரி நாம எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஸோ நான் சொல்கிறதா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 16:9 ரேஷியோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்க்ரீன் ஒரு லேயர் சூஸ் பண்ண பிறகு அந்த டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லேயரில் போயிட்டு மிடில் போயிட்டு நான் உங்களுக்கு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுதான் அந்த டெம்ப்ளேட். இப்போ இதுக்குள்ளே நம்ம இமேஜ் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீடியாவில் போயிட்டு நான் இமேஜ் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் அந்த சாம்பிள் இமேஜ் வந்து இது பண்ணுறேன். நீங்கள் உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இதில் போய் இப்படி எடுத்துகிட்டு மீடியாவில் போயிட்டு எடுத்துகிட்டு இங்கே வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக க்ராப் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து ஸ்கொயர்னால இந்தளவுக்கு நம்ம க்ராப் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் சிறுசாக்கிட்டு இங்கே போய் வைங்க, சரிங்களா? எந்தளவுக்கு அதனுடைய இது வருதோ அப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். மொத்தம் வந்து 4 ஃபோட்டோஸ் வேணும், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் க்ராப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சின்னதாக்கிட்டு இதில் கொண்டு போய் வைக்கிறேன், ஓகேங்களா? இதே மாதிரி என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் சின்னதாக மினிமைஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் மேலே தூக்கி இப்படி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோவும் க்ராப் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேஃபில், ஸ்கொயர் ஷேஃப் எப்படி கண்டுபிடிக்கிது அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறது பாருங்கள், நடுவில் ஒரு ரெட் கலர் காமிக்கும், அதுதான் ஸ்கொயர் ஷேஃப்க்கு வர்றதுக்கு மீனிங். நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மினிமைஸ் பண்ணிட்டு இங்கே வைக்கிறேன், இன்னொரு ஃபோட்டோ, மொத்தம் 4 ஃபோட்டோ வைக்கணும். நான் இப்போ 3 ஃபோட்டோ வச்சுட்டேன், இப்போ 4 ஃபோட்டோ வைக்கலாம். இது க்ராப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இங்கே வந்து இப்படி வச்சுட்டு வச்சுட்டு இதை வந்து ப்ளெண்டிங் ஸ்க்ரீனாக முன்னாடி பிரிண்ட் டு ஃப்ரண்ட் கொடுக்குறேன். இப்போ எல்லா ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளெண்டிங் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்குறோம், அதுக்கு அது நீங்கள் ப்ளெண்டிங் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டில் வியூ ஆகும், சரிங்களா? ப்ளெண்டிங் கொடுத்துட்டு நம்ம இப்போ இமேஜ் செட் பண்ணதெல்லாம் என்ன செஞ்சோன்னா ஒன் பை ஒன்னாக வருது. இப்போ இதுக்கு என்ன நம்ம அனிமேஷன் செட் பண்ணலாம்னா அவுட் அனிமேஷனில் வந்து ஃபேட் செட் பண்ணிக்கிறேன். இங்கே இப்போ வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளெண்டிங் நான் சொல்ல மறந்துட்டேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸ்க்ரீன் கொடுத்தா தான் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோஸ் வியூ ஆகணும், வியூ ஆகாது. கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வியூ ஆகும். இது நீங்கள் அடுத்த ஃபோட்டோஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதை வந்து சேம் ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கோங்க, அதை நீங்கள் எடுத்துகிட்டு சின்னதாக்கி இதில் வைங்க. அப்படி என்ன செய்யுங்க, எல்லா ஃபோட்டோஸ் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து உங்கள் வச்சோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் இழுத்து அடுத்த ஃபோட்டோஸ் வியூ ஆகிற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க, சரிங்களா?
இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன், அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சு பெருசு ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் சேம் ஃபோட்டோ வைக்காதால் தான், நீங்கள் இங்கே டூப்ளிகேட் போட்டுட்டு அதை வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த ஃபோட்டோஸ் வந்து இது என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் இழுத்து இப்படி வைக்கிறோம். ஓகேங்களா? ஓகேவா? அப்போ இப்போ இந்த ஃபோட்டோ டூப்ளிகேட் போட்டுட்டு ஒன்று எடுத்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்கும். சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் இங்கே வைக்கிறேன். வச்சிடறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இது என்ன பண்ணலாம்னா, நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ இது டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. நம்ம வைக்காத இடம் வந்து இது. ஸோ இங்கே இருந்ததை இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதை பிரிங் டு ஃப்ரெண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோ உங்களுக்கு உள்ளே போய்டும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணீங்க இல்லையா? இப்போ நீங்கள் செட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வருது பாருங்க. வெயிட் பண்ணுங்கள், இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் நமக்கு எடுத்து வைக்கல. அது என்ன பண்ணணும்னா, எடுத்து இங்கே வச்சிடணும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் சூஸ் ஆகிக்கலாம். வெளியில் வந்திருக்கு. ஸோ நான் கொஞ்சம் சர்ச் ஆகிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேடின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் நம்மளுக்கு வந்து அடுத்த ஃபோட்டோஸ் வர்ற மாதிரி இப்போ பாருங்கள், அடுத்த ஃபோட்டோஸ் அங்கங்கே வரும். இதையுமே நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் செட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஃபோட்டோஸ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் இப்படி தான். ஓகேங்களா? இது பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வீடியோ மேக் பண்ணி இதில் எடிட் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் அப்படியும் பண்ணலாம், பட் அப்படி பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை, இமேஜ் வச்சு நீங்கள் ஃபேடின் கொடுத்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டோடு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்கள் நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெம்ப்ளேட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.